உங்களுடைய பழைய வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எஸ்கே அவர்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கோட் திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவருடைய கன்னை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்ட கொடுத்து இனிமே நீங்கள் தான் சிவா அப்படின்னு சொல்லுவார். சீரியஸான மெசேஜ் சொன்னால் அவர் அவர் எடுத்துக்க மாட்டார். இங்கே ஹியூமர் காமெடியோட மெசேஜ் சொன்னால் எடுத்துக்கோங்க, அதுதான் சிவகார்த்திகேயன் ரோல். ஒரு கோட் படத்துல வந்து துப்பாக்கி கொடுத்தாரு, நீ பாத்துக்கோ. சினிமாவை யாரும் பாத்துக்க வேணாம், சினிமா தான் உங்களை பாத்துக்குது. ஒண்ணு, அவருக்கு வந்து ராகு பலம் அதிகமா இருக்கிறதால திடீரென்று உயர்வார், திடீரென்று சில படங்கள் வந்து சர்வீஸ் சந்திப்பதற்கும் வாய்ப்பு இல்ல. அவருக்கு சனி பலம் குறைவாக இருக்கு, சனி பலம் குறைவாக இருக்கு. அந்த சனி பலத்துல வந்து ஆ அப்படிங்கிற இடத்துல பேர் வைக்கும் போது சில இடையூறுகள் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவருக்கு வந்து செவ்வாய் சுக்கரன், செவ்வாய் சுக்கரனாகவே விவாகரத்து ஜாதகம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து குருச்சந்திர யோகத்தில் வேற இவர் இருக்கார், அதனால் விவாகரத்து இவருக்கு ஆகாது. இவரால் வேறொரு குடும்பத்தில் விவாகரத்து அவருக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு மாந்தி சம்மந்தப்படும். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் வந்து அரசியல் வரத்துக்கு ஒரு ஆசை இருக்குது, அரசியலுக்குள்ளே வரணும்னு அவருக்கும் ஆசைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் அரசியல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இவருக்கும் வயதாகிற காலத்தில் இவரும் அரசியலுக்கு வருவதற்கு 100%க்கு 100% வாய்ப்புகள் உண்டு. ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. உங்களுடைய பழைய வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எஸ்கே அவர்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கோட் திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவருடைய கன்னை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்ட கொடுத்து இனிமே நீங்கள் தான் சிவா அப்படின்னு சொல்லுவார். அது மக்களால் மறைமுகமாக எப்படி பேசப்பட்டுச்சு அப்படின்னா, இனிமே வந்து நீங்கள் தான் சினிமாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லாமல் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டுச்சு இல்லையா? இப்போ வந்து விஜய் அவர்களும் அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னும்போது எஸ்கே அவர்களுடைய ஃப்யூச்சர் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சார்? பொதுவாகவே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருப்பேன் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே, எஸ்கே தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. இதில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஹியூமர் காமெடியை மையப்படுத்தி மக்களை மகிழ்வித்து கருத்துக்களை யார் உள்ளே வைக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பி யு சின்னப்பா, அதுக்கடுத்து எம்ஜிஆர், எம்ஜிஆர் ஹியூமர் காமெடியன். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார தான் அவருடைய படங்கள் இருக்கும், நல்ல காமெடி, நிறைய நல்ல ஹியூமர் காமெடி இருக்கும், டைமிங் சென்ஸ் நல்லாயிருக்கும். அதே வந்து சிவாஜி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிப்பார், ஆனால் இவர் வந்து அசால்ட்டாக கையை காலை ஆட்டிட்டு ஹியூமர் காமெடி பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுவார். அது வந்து இந்த ஹியூமர் காமெடியனுக்கு உள்ள ஒரு அழகு, அதை மக்கள் ரசிப்பார்கள். அதனால் இப்போ பி சொன்னப்பாக்கு அடுத்து எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாருக்கு அதேமாதிரி வந்துச்சு. அதை ஒரு காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு ரஜினி சார் சீரியஸான படங்களை நடிக்கிறதே விட்டார். நமக்கு சீரியஸான படங்கள் கமல் வந்து பயங்கர சீரியஸாக பயங்கரமாக மேக்கப் போட்டு கண்ணாம்பணம் நடிப்பார். இவர் வந்து அந்த மாதிரி ஏதாவது ரிஸ்க் எடுத்து நடித்தாருன்னா அந்த படம் ஃப்ளாப் ஆயிரும். ஏன்னா இவர்கிட்ட வர்றது ஸ்டைலு ஹியூமர் காமெடி அப்படி தான் இருக்கும். கவுண்டமணி சார் கூட செந்தில் சார்கிட்ட சொல்லுவாராம், எங்கேயா இருக்க, வீரா படத்தோட ஷூட்டிங்கில் கேட்கும்போது நீ எங்கேயா இருக்க, ரஜினி சாரோட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், ஏ அவரே எல்லா காமெடியும் பண்ணிடுவாரியா, நமக்கு அங்கே என்னையா வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாராம் கவுண்டமணி சார். அதே மாதிரி வந்து ஹியூமர் காமெடியன் மட்டுமே, ஹியூமர் காமெடியன் ஹீரோவாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் அந்த ரேஞ்ச் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து விஜய் சார் வந்தார், விஜய் சார் வரும்போது அஜித் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிப்பார், ஆனால் இவர் வந்து அசால்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஹியூமர் காமெடி பண்ணிவிட்டு அதன் மூலியமாக மெசேஜ் சொல்லி ஜெயிச்சிருவார். இது ஹியூமர் காமெடி எனக்கு. இதே தான் உலக சினிமாவுக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிசன் படங்கள் எல்லாம் பாருங்கள், அவருடைய படங்கள் எல்லாமே ஹியூமர் காமெடியாக தான் இருக்கும், அதில் தான் மெசேஜ் வரும், அதே கேட்டகரி தான். அதுக்கடுத்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா எஸ்கே சிவகார்த்திகேயன் இருக்கார். அவருடைய ஜன ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். அதே மாதிரி சுக்கரன் செவ்வாயோட சம்மந்தப்பட்டு சினிமா துறையில் சாதிக்க, சினிமாவின் மூலியமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருக்குது, அதன் மூலியமாக நல்ல நிலையில் வராரு. அதில் ஹியூமர் காமெடினா வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஓகே. அவரும் சில வித்தியாசமான முயற்சிகள் எடுத்தார், டாக்டர் படங்கள், இந்த டாக்டர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீரியஸான படங்கள் வேலைக்காரன், இந்த மாதிரி சீரியஸான படங்கள்லாம் சீரியஸான மெசேஜ் சொன்னால் அவர் எடுத்துக்க மாட்டாங்க. இங்கே ஹியூமர் காமெடியோட மெசேஜ் சொன்னால் எடுத்துக்கோங்க, அதுதான் சிவகார்த்திகேயன் ரோல். அதுக்கு வந்து சூரியன் புதன் ஆதிக்கம் வேண்டும், எங்களுக்கு ஜன ஜாதகத்தில் அது இருக்குது அவருக்கு. அவர் ஓகே, அடுத்த சூப்பர் ஸ்டாராக வர்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே சூப்பர் ஸ்டார் இடம்னா ரஜினி தான் சூப்பர் ஸ்டார், மக்கள் திலகன்னா எம்ஜிஆர் தான், அதுக்கடுத்து இளைய தளபதினா விஜய் தான், அதுக்கடுத்து எஸ்கே வராருனா அவருடைய வசூல் அதிகம், அவருக்கான ரசிகர்கள் அதிகம், இவர் ஃபஸ்ட்டுக்கு முதல் பாயிண்டில் நிற்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். அவருக்கு ஒரு பட்டத்தை வச்சுக்குவாங்க, இதுதான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும், சூப்பர் ஸ்டாருக்கு போயிட்டாங்க அப்படி போயிருக்காங்க நம்ம எடுத்துக்கூடாது. ஆனால் இவர் கோட் படத்தில் வந்து துப்பாக்கி கொடுத்தாரு, நீ பார்த்துக்கோ. சினிமாவை யாரும் பார்த்துக்க வேணாம், சினிமா தான் உங்களை பார்த்துக்குது.
சினிமாவில் நீ அடுத்த லெவலில் இருக்கடா, நான் வந்து அரசியலுக்கு போகிறேன், நீ நல்லா வாடா அப்படின்னு தான் அர்த்தம். அதற்கு விஜய் சார் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, எடுத்துக்க வேண்டியதான். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இவர் அடுத்த கேட்டகரியில் நிற்கிறாரு. முதல் தர ஒரு நடிகனாக வருவதற்கு, அது வசூல் மன்னனாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தான் நான் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பேன். ஒன்று, அவருக்கு வந்து ராகு பலம் அதிகமாக இருக்கிறதால திடீரென்று உயர்வார், திடீரென்று சில படங்கள் வந்து சர்வீஸ் சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அயலான் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெறலை. இப்போ வந்து அவருக்கு அமரன் படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, அந்த படம் வெற்றி பெறுமா, எப்படி இருக்கும் சார்? இல்லை, அவருக்கு சனி பலம் குறைவாக இருக்குது, சனி பலம் குறைவாக இருக்குது. அந்த சனி பலத்தில் வந்து ஆ அப்படிங்கிற எழுத்தில் பேர் வைக்கும்போது சில இடையூறுகள் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே அமரன் வந்து கண்டிப்பாக ஃப்ளாப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர்களோட ரசிகரெல்லாம் அவருக்கு ஒரு படம் கொண்டாட தான் போடும். இப்போ இவருக்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து கில்லி படம் வரதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படம் ஃப்ளாப்பு தான். அதே மாதிரி சில படங்கள் வந்து எல்லாருக்கும் இருக்கும், ரஜினி சாருக்கும் இருக்கும். ரஜினி சார் சில படம் ஃப்ளாப் ஆகி அந்த நேரத்தில் மக்கள் நாயன் ராமராஜன் படம் பயங்கரமாக ஹிட் அடித்ததெல்லாம் இருக்குது அப்படின்ற வரலாறு இருக்குது. அதேமாதிரி சிவாஜி சாருக்கு ஹிட் அடித்து எம்ஜிஆருக்கு சில படங்கள் ஃப்ளாப் ஆனதும் இருக்குது. அவங்களோட ஹியூமர் காமெடியில் சில சுணக்கங்கள் வச்சு பொதுவான கருத்துக்களை ரொம்ப அவருக்கு சம்மந்தப்படாத விஷயங்கள் வைக்கும்போது படம் ஃப்ளாப் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் அவருக்கு நல்லதாக இருக்குது, ஒன்றும் பயம் இல்லை. அவரை பொறுத்தவரை அந்த படம் இப்போ அமரனாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வர படங்களாக இருக்கட்டும், அவருக்கு மிகப்பெரிய சரிவெல்லாம் சந்திச்சிடாது. மிகப்பெரிய சரிவை சந்தித்தாலும் அதனால் அவரோட மார்க்கெட் ஒன்று இறங்கிடுது. அவர் வந்து அவர் நிலைப்புத்தன்மோடு இருப்பார். ஏன்னா ராகுபலம் நல்லா இருக்குது, சிவாய் பலம் நல்லா இருக்குது, சுக்கரபலம் நல்லா இருக்குது, அதிலெலாம் எந்த குறையும் இல்லை. என்றைக்குமே அவர் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. என்ன அவர் கவனமாக இருக்கணும்னா, இவருக்கு வந்து செவ்வாய் சுக்கரன், செவ்வாய் சுக்கரனாகவே விவாகரத்து ஜாதகம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து குருச்சந்திர யோகத்தில் வேறு இருக்கார், அதனால் விவாகரத்து இவருக்கு ஆகாது. இவரால் வேறொரு குடும்பத்தில் விவாகரத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மாந்தி சம்மந்தப்படுறார். நாங்கள் கேரளாவில் முறைப்படி ஜோசியம் கற்றுக்கிட்டோம். அதில் மாந்தி என்று ஒரு உண்டு, அதுதான் மரணத்தை கொடுக்கக்கூடிய கண்டம்னு சொல்கிறது. அந்த மாந்தி கண்டமானது இவருக்கு இருக்குது. அதனால் வந்து இவரால் அடுத்தவங்க குடும்பத்தில் விவாகரத்து நடந்துடும். அந்த இமான் மியூசிக் டைரக்டர் இமானுடைய பிரச்சனை. அதே மாதிரி இன்னமும் அந்த தோஷமானது இருக்குது. மீண்டும் இதே மாதிரி வேறு ஏதாவது தவறில் சிவகார்த்திகேயன் ஈடுபட்டால் மீண்டும் இவரால் வந்து அடுத்த குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். மற்றபடி இவருக்கான பிளாட்ஃபார்ம் கரெக்டாக தான் போகிறாரு, கரெக்டாக போயிட்டுருக்காரு, அது கரெக்டாகவே போகும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் ஒன்று நடத்துகிறார். அதில் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து குவிஞ்சிடுறாங்க. அப்போது மக்கள் நிறைய பேர் பேச தொடங்கின விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் வந்து அரசியல் வரத்துக்கு ஒரு ஆசை இருக்குது, அரசியலுக்குள்ளே வரணும்னு அவருக்கும் ஆசைன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவர் அரசியல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? பொதுவாகவே சிவகார்த்திகேயனை பொறுத்தவரை செவ்வாய் பலம் நல்லா இருக்குது, அதே மாதிரி சுக்கர பலமாக இருக்கிறதால செவ்வாய் சுக்கரன், அதில் சந்திரபலம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு சினிமாவை கொடுத்துருக்கு. சாதாரண ஒரு விஜய் டிவி தொகுப்பாளராக இருந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் மாந்தி தோஷமாக இருக்கிறதால தான் அந்த மாதிரி அடுத்தவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை விவாகரத்து அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து சூரியன் மாந்தியாக அம்சத்தில் வந்து இணைப்பாக இருக்கார். அதனால் இவருக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வந்துகிட்டே இருப்பார். வரும்போது இப்போ விஜய் வயது, இவருக்கும் இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் கழித்து இவருக்கும் வயதாகிற காலத்தில் இவரும் அரசியலுக்கு வருவதற்கு 100%க்கு 100% வாய்ப்புகள் உண்டு. சூரியன் மாந்தி சேர்க்கிறதால 100% அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய ரசிகர்களை கட்டி போட்டு விஜய் மாதிரியே இவரும் வந்து தனி கூட்டம் அமைப்பார். அந்த கூட்டத்தின் மூலயமா அரசியலுக்கு வருவார். அரசியலுக்கு வந்து ஒரு மத்திய அரசியல் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எம்பி அந்த மாதிரி வர்றதுக்கு, மத்திய மந்திரி அந்த மாதிரி வர்றதுக்கு, அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் அவர் கவனம் செலுத்தலாம். மாநில அரசியல் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அவர் கூட இணையிறவங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ரசிகர்கள் கூட்டம், இதை பொறுத்து வருங்காலத்தில் நம்ம தீர்மானிக்கலாம். ஆனால் அவர்களோட இணையிறது பொறுத்து தான், ஏன்னா குருபலம் கம்மியான ஆட்கள் இவர்கள். இப்போ விஜயாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், இவர்கள்லாம் குருபலம் கம்மி. குருன்னா என்னென்னா அதான் ஓட் பேங்கிங் அரசியல். சனிபலம் இருக்குது, அதேமாதிரி சுக்கரபலம் இருக்குது. சுக்கரபலம் உங்களுக்கு சினிமாவை தருது, சனிபலம் உங்களுக்கு வந்து அரசியல் வாழ்க்கையை தருது. ஆனால் குருபலம் தான் ஓட்டு அரசியல். அந்த ஓட்டு அரசியலுக்கு வேணும்னா உங்களுக்கு குருவாக யாராவது வர்றாங்கன்னா, குருமார்களாக இருந்து அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர்கள் கையை பிடித்து கொண்டு தான் இவங்க வந்து அரசியலுக்குள்ளே ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி யார் வராங்களோ அதை பொறுத்து அவங்க அரசியலில் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதும் சின்னதாக தோற்று போகிறதும் இருக்குது. ஆனால் இவருக்கும் அரசியல் ஆசை உண்டு, அரசியலுக்கு வருவார். அந்த அரசியல் வெற்றி பெறுவது என்பது அவர்களுடைய குருமார்கள் கையில் இருக்கிறது. இப்போது சிவகார்த்திகேயன் அவர்களும் அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்னா விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது எதிர்காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா அவருக்கு வந்து இப்போ விஜயோடைய மனநிலை தான் அவரும், நான் அரசியலுக்கு வருவேன், அதே சமயத்தில் கூட்டணிலாம் வைக்க மாட்டேன் அப்படின்றது. அதில் அரசியலுக்கு வரணும், கூட்டணி வச்சா இல்லை கூட்டணி வைக்காமலோ அறுதி பெரும்பான்மையில் நமக்கு ஒரு பெரிய பலம் இருந்தால் நம்ம கூட்டணி வைக்காமல் ஜெயிக்கலாம். அந்தளவுக்கு பலம் இல்லையா, நம்ம கூட்டணி வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான்.
இப்போ இப்போ சீமான் மாதிரி ஆட்கள் போராளிகள், அவர்கள் கூட்டணிக்குள்ளார வரமாட்டாங்க. என் போராட்ட குணத்துக்கு யார் இருக்கோ அவங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இவர்கள்லாம் போராளிகள் அல்ல, இவர்கள்லாம் அரசியல்வாதிங்க, சினிமாக்காரங்க, அவ்வளோதான். அதே போராளியாக இருந்தால் அவங்க என் கொள்கை அப்படின்னு நிற்பாங்க. இவங்க கொள்கையெல்லாம் இல்லை. இவங்களை பொறுத்தவரை சினிமாவில் ஜெயிச்ச மாதிரி அரசியலையும் ஜெயிக்கணும்னு வருவாங்க. அந்த நேரத்தில் கூட்டணி தேவைப்பட்டால் கூட்டணிக்குள்ளார போயிடுவாங்க, கூட்டணி தேவைப்படாமல் பெரும்பான்மையிலிருந்தால் பெரும்பான்மையில் ஜெயிச்சிருவாங்க, அவ்வளோதான். அந்த நேரத்தில் வரக்கூடிய குருமார்களை பொறுத்து இவர்களுக்குள்ள பெரிய கொள்கைலாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா அந்த ஜாதகத்திலே அப்படி தான் இருக்குது. அவர்களோட கொள்கைலாம் ஒன்றும் இல்லை, ஜெயிக்கணும். இங்கே வெற்றி தான் அவங்களோட இலக்கு, சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும். இப்போ விஜயே எப்படி வந்து சினிமா மாதிரி தான் அரசியலையும் பார்ப்பார், ஜெயிக்கணும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுவார், நாளைக்கு ஜெயிக்கணும், எனக்கு பெரும்பான்மை இருக்குது, என் ரசிகர்கள் பெரும்பான்மையில் இருக்காங்க, என் ரசிகர்கள் ஒரு 1.5 கோடி 2 கோடி இருப்பாங்க, அப்போ தனி கட்சியாக நின்றுக்குவார். என் ரசிகர்கள் கம்மியாக இருக்காங்க, ஒரு பார்ட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் நான் வச்சுருக்கேன், அப்போ கூட்டணி அது விஜயாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யார் கூட கூட்டணி வச்சுக்குவார். இல்லையா, எப்பா நீ கட்சியில் எனக்கு சீட்டு கொடு, எனக்கு ஒன்று ரசிகர் கூட்டம் இருக்குது, நான் ஜெயிச்சு ஒரு எம்பி ஆகிடுறேன், இல்லைனா ஒரு எம்எல்ஏ ஆகிடுறேன், எனக்கு ஒரு மந்திரி ஆகிடுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவரோட ஜனஜாதகத்தில் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிவகார்த்திகேயன் ஜாதகத்தில். சினிமாவில் வந்து நிறைய பேர் ஒரு பயங்கர லாஸை பார்த்துருக்காங்க அப்படின்னா அது அவங்க வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்து தான். அவங்க நிறையா வந்து பயங்கர ஹிட்டாக இருந்திருப்பாங்க, பயங்கர ஹிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பயங்கர லாஸ் பார்த்ததுக்கப்புறமா திருப்பி அவங்க சினிமாக்குள்ளே வரும்பொழுது திருப்பி அவங்க முன்னாடி இருந்த அளவுக்கு ஹிட்ஸ் கூட கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ இப்போ இவரும் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காரு அப்படின்னும்பொழுது இவருக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது சார்? பொதுவாகவே இந்த ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு புதன் பலம் வேணும். புதன் பலமானது பெருமாள், திருப்பதி ஏழுமலான கடாட்சம் வேணும், புதன் பலமானது. அந்த புதன் பலம் இவருக்கு கம்மியாக இருக்குது, விஜய்க்கு கம்மியாக இருக்கிறதால விஜய் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் என்ன பாருங்கள், விஜய் நிறைய படங்களில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பார், ஏரியா வேணால் கேட்டு வாங்கியிருப்பார், இந்த ஏரியா எனக்கு கொடுத்துருங்க அதை லாபத்தை எடுத்துக்கிறேன்னு. இவர் தான் ஏதாவது படங்களுக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரா? அதேமாதிரி சிவகார்த்திகேயன்லாம் படம் ப்ரொடக்ஷனுக்கு போயிடவே கூடாது, அதெல்லாம் அவருக்கு வந்து பெரிய ஒரு லாபத்தை தராது. இவரை பொறுத்தவரைக்கும் நடிக்கிறோம் சம்பாதிக்கிறோம், ஒரு விளம்பரம் நடிக்கிறோம் சம்பாதிக்கிறோம், அப்படி போயிடணும். அது ப்ரொடக்ஷன் வேணும், புதன் பலமான ஆட்களை வைத்து ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்தணும். இவர் பேரில் நடத்திலாம் ஒன்றும் பெரிய அளவில் சாதிக்க முடியாது, அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருக்காரு இல்லையா, அதோட நிலைமை என்ன? எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், இவரோட படங்களே சில திடீர்னு ப்ரொடியூசர் சைடில் வந்து ஏதாவது பணம் குறைவாக இருக்குன்னா பத்தாவதுக்கு பணம் கொடுத்து உதவி தான் அதுக்குள்ள வந்து தன்னுடைய பேரை போட்டுக்கலாம். இல்லைன்னா படங்கள் 2 ஏரியா என் பேரில் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு முழு படத்தையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன், முழு படத்தையும் எடுக்கிறேன், இல்லைனா எனக்கு வந்து இந்த உதவி இயக்குனரை தெரியும், அவர் ஒரு புதுசாக நல்ல கதை வச்சுருக்காரு, அவரை வச்சு நான் படம் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப குறைவான பணத்தில், ரொம்ப பட்ஜெட் ரொம்ப ரொம்ப குறைவான பணத்தில் போட்டு வேணால் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை நடத்தினா முடிய, பெரிய பட்ஜெட் போட்டு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக நடத்திடலாம், பெரிய பட்ஜெட் போட்டு பண்ணாலும் அது பெரிய லாஸை கொடுக்கும், அதுக்கு அவர் போகக்கூடாது. அவருக்கு அந்தளவுக்கு புதன் பலம் இல்லை, புதன் பலம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணால் ஒரு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம், அது பெரிய லாஸே தராது. இல்லைன்னா வேறு இவர் படமே இல்லை வேறு ஒரு படமே, படம் நல்லாயிருக்கு அதை இவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி வாங்கி வெளியிடலாம், இல்லை இந்த ஏரியா மட்டும் நான் வெளியிட்டுக்கிறேன்னு சொல்லலாம், இல்லை இவர் படமே எங்கேயாவது போய் ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் சார்பு நின்று போச்சு படம் அப்படின்னா அதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி சார்ந்து தான் போக முடியுமே ஒழிய இவரே ஒரு படத்தை பெரிய அளவில் எடுக்கிறேன் அப்படின்னு போனால் மிகப்பெரிய லாஸுக்கு விழுந்துருவார், அதன் மூலிமா மிகப்பெரிய ஒரு இடியில் உழறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்தளவுக்கு புதன் பலம் இல்லை. இவர் எடுக்க போகிற முடிவுகள்னால அந்த படம் வந்து லாஸ் ஆகுமா, இல்லை இவருக்கு இருக்கக்கூடிய கட்டங்கள் அமைப்புகள்னால படம் லாஸை பார்க்குமா? இவர் எடுக்கிற முடிவுகளால் வந்து லாஸ் வராது. ஆனால் இந்த இவருக்கு வந்து நான் பாம்பு வந்து மிகப்பெரிய பலத்தில் இருக்கிறதால அது ஏறு முகமாகவும் சில நேரம் போகும், சில நேரம் இறங்கு முகமாக இருக்கும், சில நேரம் குறுக்குத்தனமாக முடிவெடுப்பார். குறுக்குத்தனமாக முடிவெடுத்து நான் ஒரு மெசேஜ் சொல்கிற படத்தில் நடிக்க போகிறேன், இப்போ டாக்டர் படத்தில் நடித்தார் இல்லையா, மெசேஜ் நல்ல மெசேஜ் வரவேற்கிறோம், ஆனால் இவர்கிட்ட பேசுகிறதே ஹியூமர் காமெடி தான். இவருக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹியூமர் காமெடியாக இருக்காது, எதுவுமே இருக்காது, மூணு நடிச்சிருப்பார், ஒரு பட்டனை போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவருக்கு அது செட்டே ஆகாது. இவர் வந்து கலாய்க்கிறது, இப்போ வருத்தப்பட வாலிபர் சங்கம் மாதிரி கலாய்க்கிறது வேறு மாதிரி அப்படி தான் போகணும், அந்த மாதிரி போனாக்கள் மட்டும்தான் இவர் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி முடிவெடுக்கும்போது ரொம்ப தெளிவாக புதன் பலம் உள்ள ஆட்களை வைத்துக்கொண்டு முடிவெடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு எடுத்த கௌத்தன் முடிவெடுத்தீங்கன்னா அதன் மூலியமாக பின்னடைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆலோசனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடிகர் விஜய் அவர்களுடைய மகன் வந்து இப்போது படம் எடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு, அதுக்கான வேலைகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது எஸ்கே அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மகன்கள் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்க வளரும் பொழுது சினிமாக்குள்ளே வரதுக்கான அமைப்புகள் இருக்கா? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குருபலமான ஆட்கள் இவர்கள் 2 பேரும் இல்லை, குரு என்பது குழந்தைங்க, குழந்தைங்க ட்ராக் வேறு, இவங்களுடைய ட்ராக் வேறு. அவர்கள் வருங்காலத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அதற்களுக்கு இவர்கள் பொறுப்பல்ல. ஆனால் இவர்களுடைய இடம் இவர்கள் தான், அவர்களால் இவர்களுக்கு லாபம் இல்லை, குழந்தைகளால் லாபம் அடையக்கூடிய பெற்றோர்கள் அல்ல இவர்கள். விஜயாக இருக்கட்டும் சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும் குருபலம் குறைவான ஆட்கள், அதனால் குழந்தைகளால் அதிக அளவு லாபத்தை அடைய முடியாது. அவர்களோட துறையில் ஜெயிச்சுக்கலாம்,
அவங்களால தான் நான் வந்து என் குழந்தை தான் எனக்கு பெரிய லெவலில் கை கொடுக்குறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது ரெண்டு பேருமே. அஜித் விஜய் அப்படிங்கிறவங்களுக்குள்ள ஒரு போட்டி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் ஒரு போட்டி இருந்துச்சு, விக்ரம் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் ஒரு போட்டி இருந்துச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு ஹீரோவானார், அவர் ஒரு பயங்கர காம்படிஷனுக்குள்ளே வந்து இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி சார்? ஒன்றுமே இல்லைங்க, இங்கே வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நான் அப்போ முதல்ல சொன்னது தான், இப்போ எம்ஜிஆர் வந்து ஹியூமர் காமெடியன் வித்து ஹீரோ. அவரோட படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அவரோட படங்களில் அவர் நாகேஷ் அவ்வளோதான் போயிடும். அதே மாதிரி ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் கூட ஒரு ஜனகராஜை போட்டால் கூட ஓடிடும், யார் வேணாலும், ஏன்னா ஹியூமர் காமெடியன் வித் ஹீரோ. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், புரியுதுங்களா, சூர்யா விக்ரம் இவர்கள் யாருமில்லை ஹியூமர் காமெடியன் இல்லை. அவர்கள் படங்களை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஹியூமர் காமெடியன் வித் ஹீரோன்னா அது சிவகார்த்திகேயன் தான். அதனால தான் அவங்க படம் ஹிட்டு. அதனால தான் இந்த இவ்வளோ பெரிய காம்படிஷனில் அவர் மேலே வர்றார், பிஸ்னஸில் கூட இப்போ அவர் மேலே வர்றார். இப்போ இந்த அமரன் படமாக இருக்கட்டும், அதெல்லாம் போனாலும் போகலனாலும் கவலை இல்லை, இந்த படம் போகலன்னா இன்னொரு படம் போயிடும் அவருக்கு. ஏன்னா அது பாம்பு, அவருக்கு பலத்தை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இதில் வந்து பாம்பு ராகு பலமாக இருக்கார், அந்த ராகு சில நேரம் தூக்கி விடும், சில நேரம் கீழே போட்டுரும், அதுக்காக பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. அடுத்த நேரம் டக்குன்னு தூக்கி விட்டுரும், ஒரு படம் ஊற்றிக்கிச்சுனா ரெண்டு படம் தூக்கி விட்டுரும். அதனால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அந்த ஹியூமர் காமெடியன் வித் ஹீரோங்கிறதால அவர் தான் சூப்பர் ஹிட். அதனால் அடுத்த முதலிடத்திற்கு அவர் தான் வரார். அந்த முதலிடத்துக்கு நீங்கள் வெவ்வேறு பேர் தான் வச்சுக்கிறீங்க. நேற்று மக்கள் திலகன் வச்சுக்கிட்டீங்க, அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கிட்டீங்க, அதுக்கடுத்து இளைய தளபதினு வச்சுட்டீங்க, நாளைக்கு சிவகார்த்திகேயன் ஒரு பேர் வைங்க, ஆனால் முதலிடம் அவருக்கு, அவ்வளோதான். தொடர்ந்து எங்கள் கூட நீங்கள் பல தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா.